வெல்கம் டு ஐபிஎல் திருவிழா ஷோ 2021 மேட்ச் நம்பர் 50 ப்ரிவியூ. இது டிசி விசர்ஸ் சிஎஸ்கே. என்னடா நீ வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நண்பா, நம்ம இன்னமேல் வீடியோவா தான், எல்லாமே வீடியோவா தான் போட போறோம். ப்ரிவியூ வந்து எல்லாம் ஃபுல்லாமே நம்ம ப்ரிவியூவா தான் நண்பா போட போறோம். ஓகே நண்பா, இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மேட்ச் நம்பர் 50 ப்ரிவியூ இது. டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்க நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்கதான் நண்பா நடக்க போகுது. அது ஒரு நல்ல கிரவுண்ட்னு கூட சொல்லலாம் நண்பா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிச்சு போடுக்கு போயிடலாம். துபாய் பாத்தீங்கன்னா மூணு கிரவுண்டோட கம்பேர் பண்றதுல அபுதாபி, ஷார்ஜா, துபாய் மூணுல துபாய் தான் பெஸ்ட் கிரவுண்டுன்னு நான் சொல்லுவேன் நண்பா இந்த சீசன்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா துபாயில வந்து சேசிங் டீமும் ஜெயிக்க முடியுது, ஃபர்ஸ்ட் டீமும் ஜெயிக்க முடியுது பேட்டிங் முடிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆர்சிபி எப்படி விளையாண்டாங்கன்னு பாத்துக்கோங்க. அதே சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படியே விளையாண்டாங்க, பேட்டிங் அடிச்சு ரெண்டு டீமும் ஜெயிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து பவுலிங் பண்ணி சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. இப்ப துபாயில தான் அதிக ரன்ஸ் வருது, 190 அடிச்சா கூட திருப்பி அடிக்கிறாங்க. இப்ப வந்து சிஎஸ்கே 189 அடிச்சிருந்தாங்க, ஆர்ஆர் 190 அசால்ட்டாவே அடிச்சிட்டாங்க. அது மாதிரி பிச்சு இப்ப துபாய் குடுக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஷார்ஜால அது மாதிரி பிச்சுக்கணும், ஷார்ஜால அது மாதிரி பிச்சே இல்ல. துபாயில பாத்தீங்கன்னா ரன்ஸும் அடிக்க முடியுது, நல்லாவும் விளையாடமே, பால் பேட்டுக்கு வருது, நல்ல மேட்சா இருக்குன்னு எனக்கு தோணுது. டாப் ஆஃப் த கிளாஸ் ரெண்டு பேருமே டாப் டீம்ஸ், ரெண்டு டீமுமே நல்ல பேட்டிங் இருக்கு, நல்ல பவுலிங் இருக்கு, அதனாலதான் அவங்க டாப்ல இருக்காங்க ரெண்டு டீமும். இதனால பாத்தீங்கன்னா இந்த பிச்சு பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் போலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே பேட்டிங்க்கு நல்லா இருப்பிச்சுன்னு சொல்லலாம் நண்பா. ஆனாலும் நம்ம சேசிங் தான் இருக்கணும், ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லைட்டா டியூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனாலதான் நான் சொல்றேன், டியூ ஃபேக்டர் வர ஒரு காரணத்தினால சேசிங் எடுக்கிற டீம் நல்லது. என்னைய பொறுத்தும் டாஸ் அவ்வளவு குருஷியலா, டியூ இருந்தா அது குருஷியலா இருக்கும், அப்படி இல்லைனா அது எந்த குருஷியலும் இல்லைன்னு எனக்கு தோணுது நண்பா. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், அதான் நண்பா நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட ப்ரெடிக்டிங் பிளேயிங் லெவன் பார்த்தலாம். ஃபேவ் டூ பிளஸிஸ், ருத்ராஜ் கைட்வான், மோயின் அலி, அம்பட்டி ராய்டு, சுரேஷ் ரெய்னா, எம் எஸ் தோனி கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரவீந்திர ஜடேஜா, தீபக் சாகரும் ஆட வைப்பாங்க, இல்ல முகமத் ஆசிஃப் அவரையும் ஆட வைப்பாங்க நண்பா. இவங்க அதெல்லாம் வந்து இப்ப வந்து தோனி ஃபீல் பண்ண இது நம்மளுக்கு முக்கியமான மேட்ச் அப்படின்னு நினைச்சாருனா அப்படி தீபக் சாகர் ஆட வைப்பாரு என்னைய பொறுத்த வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சாம் கரன் ஆடுவாரு தான் நினைக்கிறேன் நண்பா. பிராவோ இந்த மேட்ச் ஆட மாட்டார்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து. சாம் கரன் தான் ஆடுவாரு, ஏன்னா பிராவோ ரெஸ்ட் பண்ணுவாரு. ஆல்ரெடி ஒரு மேட்ச் பண்றாரு, மேபி பண்ணலாம், இல்ல பிராவோவும் ஆடலாம் அவர் நினைச்சா ஆடலாம் நண்பா, அதனால தான் நண்பா. அடுத்து ஷர்துல் தாக்கூர், ஜாஸ்வி சொல்லு, இதான் நண்பா இவங்களோட. இதுல பாத்தீங்கன்னா டிசில பொறுத்தவங்க அதே பிளேயிங்லோட தான் அவங்க போவாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் வேணா நடக்கலாம். இப்ப வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்னு ஃபிட்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, அதனால ஸ்டீவ் ஸ்மித் வந்து எடுத்துட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் விளையாடுவாரா, இதான் நண்பா ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். மேபி மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆடினாலும் ஆடலாம், அவர் ஃபிட்னு சொல்றாங்க, அதனால ஸ்டீவ் ஸ்மித் வெளில போற மாதிரி இருக்கும் நண்பா. இதான் நண்பா, வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. இவங்க பிளேயிங் வந்துருக்கீங்க, ஷிகர் தவான், பிருத்வி ஷா, ஸ்டீவ் ஸ்மித், ஸ்ரேயாஸ் அய்யர், ரிஷப் பண்ட், கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் சிம்ரான் ஹெட்மே, அக்சர் பட்டேல், அஷ்பின், ககீசோ ரபடா, அவேஸ் கான், ஆண்ட்ரின் நோக்கியா, இதான் நம்ம இவங்களோட பிளேயிங் லெவன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 8-8 பாத்தலாம். 8-8 பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவும் டிசி எத்தனை முறை மோடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஷாக் கொடுக்குமான்னு தெரியல. ரெண்டு டீமுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நண்பா. இதுமே என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு. பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் டிசி அந்த குட் சைன் கொள்ளலாம். கடைசி அஞ்சு வாட்டி மூணுனதுல நான் கடைசி அஞ்சு வாட்டி மூணு மூணு வாட்டி டிசி ஜெயிச்சிருக்காங்க, ரெண்டே ரெண்டு வாட்டி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாராருன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இவரு நண்பா நம்ம ருத்ராஜ் கைட்வார்டு, அவரு ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா, ரெண்டு பேரும் கீ பிளேயர்ஸா இருப்பாங்க நண்பா இந்த மேட்ச்ல. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கீ பிளேயர்ஸாவே இருப்பாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நண்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சைட்ல டிசியோட முக்கியமான கீ பிளேயர்ஸ் யாராருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஒன்னு ஸ்ரேயாஸ் அய்யர் நண்பா. அவரு பண்ற பெர்ஃபார்மன்ஸ் நிஜமே ரியலா இருக்கு, ரொம்பவே நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்றாரு ஸ்ரேயாஸ் அய்யர். அதனாலதான் நண்பா சொல்றேன் அவருமே ஒரு கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கன்சிஸ்டன்டாவும் பெர்ஃபார்ம் பண்றாரு, அதே தான் நம்ம ருத்ராஜ் கைட்வார்டுமே சொல்லணும், அவருமே கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஜடேஜா ஒரு பினிஷிங் ரோல் பண்றாரு, அதுவுமே நல்லா இருக்கு, அவரால் பவுலிங்கும் நல்லா போட முடியுது நண்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷிகர் தவான், சிஎஸ்கேக்கு எதிராக அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்போனன்ட் கூட சொல்லலாம். ஷிகர் தவானும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, டிசியை நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு நண்பா. அதனால ஷிகர் தவானும் ஒரு கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நண்பா. ஓகே நண்பா, இதான நேரத்துக்கு வந்துட்டோம். நான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 49% கொடுக்கறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசிக்கு 51% கொடுக்கறேன். ஏன்னா அவங்களோட பவுலிங் சிஎஸ்கேயோட நல்லா இருக்கு. அது யாருப்பா இந்த யாக்கரை போட போறா? பிராவோ இருந்தா நான் 50-50 கொடுப்பேன், ஆட மாட்டாருன்னு எனக்கு தோணுது.
அதனால நான் 51-49 குடுக்கறேன். ஓகே, நம்ம உங்க ப்ரெடிக்ஷன் உங்க பிளேயிங்லாம். அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் இங்க ஆல் கொடுத்துக்கோங்க நண்பா. அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.